அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே பதிமூன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் மு அப்பாவு ஸோ மு தான் தமிழக சட்டப்பேரவை தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டாங்க சமீபத்தில் பதவி ஏற்றுக்கிட்டாங்க தலைவர் யார் அப்படின்னா கு பிச்சாண்டி அதே மாதிரி பதினாறாவது சட்டப்பேரவை தலைவர் தான் இந்த மு அப்பாவு சமீபத்தில் பதினாறாவது சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெற்றது ஏப்ரல் ஆறாம் தேதி மே இரண்டாம் தேதி ஓட் கவுண்டிங் நடைபெற்றது அதில் திமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து நிரூபிச்சிட்டாங்க ஸோ மு க ஸ்டாலின் மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அதாவது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அவர் கூடவே ஒரு முப்பத்தி மூன்று அமைச்சர்களும் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க சட்டப்பேரவைத் தலைவராக இப்போ மு அப்பாவோ வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஏசிசி பேட்டரி உற்பத்திக்கு உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்காக மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்க ஒப்புதல் அளித்தது ஏசிசி பேட்டரி உற்பத்திக்கு உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்காக மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது பதினெட்டாயிரத்தி நூறு கோடி அதாவது மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுற ஏசிசி வகை பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நூறு கோடி மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக இந்த ஏசிசி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் இதனால் வரைக்கும் வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ உள்நாட்டிலே தயாரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நூறு கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதி வந்து வழங்க இருக்கிறாங்க தமிழகத்தின் முதல் பெண் உளவுத்துறை டிஐஜிக்காக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தமிழகத்தின் முதல் பெண் உளவுத்துறை டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அதாவது தமிழக உளவுத்துறை டிஐஜி சரியா தமிழக உளவுத்துறை பெண் டிஐஜி அப்படின்னு சொல்லலாம் முதல் பெண் டிஐஜி யார் அப்படின்னா ஆசியம்மாள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தமிழக உளவுத்துறை ஏடிஜிபி இது நம்மளுக்கு தேவையில்லை ஏடிஜிபி யார் அப்படின்னா டேவிட்சன் தேவாஸ் தேவா சிரிதம் அப்படிங்கிற ஒருத்தர் ரைட்டா இது நம்மளுக்கு தேவையில்லை பட் தமிழக முதல் உளவுத்துறை பெண் டிஏஜி யாருன்னு கேட்டால் ஆசியம்மாள் அப்படிங்கிறவங்க யாகோன் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள நாடு எது யாகோன் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள நாடு எது சீனா ஸோ சீனா தான் யாகோன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை சாங்ஷை என்ன செய்ய அப்படின்னா சாங்ஷை டூ சி அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க மகாராஷ்டிரா என்ற திட்டத்திற்காக மகாராஷ்டிரா மாநிலம் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியுள்ளது மகாராஷ்டிரா மிஷன் ஆக்சிஜன் என்ற திட்டத்திற்காக மகாராஷ்டிரா மாநிலம் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியுள்ளது இருநூறு கோடி சோ மகாராஷ்டிரா மிஷன் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மகாராஷ்டிரா வந்து தொடங்கி இருக்காங்க அதுக்காக ஒரு கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கீடு உகாண்டா உகாண்டா புதிய புதிய அதிபர் அதிபர் யார் யார் யோவேரி முசவேனி யோவேரி இவங்க தான் உகாண்டாவோட புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க உகாண்டாவோட ஆறாவது அதாவது

விருது அப்படின்னு சொல்லலாம் அல்லது உணவு பரிசு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த சகுந்தலா ஹரக் சிங் இருக்காங்க இல்லையா இவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ஒரு நியூட்ரிஷியன் ரைட்டா இருபத்தி ஐந்தாவது முறையாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த கமி ரிதா ஷெர்பா எந்த நாட்டை சேர்ந்தவர் இருபத்தி ஐந்தாவது முறையாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த கமி ரிதா ஷெர்பா எந்த நாட்டை சேர்ந்தவர் நேபாளம் சோ நேபாளம் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கமி ரீட்டா ஷெர்பா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஐந்தாவது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி ஒரு புதிய சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு இது வந்து உலக சாதனை சரியா எவரெஸ்ட் சிகரம் இதோடய உயரம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் எட்டு எட்டு நாலெட்டு அதாவது எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்டது தான் நம்ம ஜாக்ரபியில் வந்து படிச்சிருப்போம் உலகத்திலேயே மிக உயர்ந்த சிகரம் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து பெற்றிருக்குது சீன நாட்டிற்கும் நேபாள நாட்டிற்கும் இடையில் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ சமீபத்தில் சீனாவும் நேபாளும் இணைந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தை வந்து மறு அளவீடு வந்து பண்ணாங்க அதில் எட்டு எட்டு நாலெட்டு புள்ளி எண்பத்தாறு மீட்டர் அளவுக்கு வந்து உயரம் வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஐசிசி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஐசிசி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பாபர் ஆசம் ஸோ பாபர் ஆசத்துக்கு தான் ஐசிசி ஏப்ரல் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது வழங்கப்பட்டிருக்குது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் அதே மாதிரி சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா அலிசா ஹீலி அலிசா ஹீலி அப்படிங்கிற ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனைக்கு வழங்கப்பட்டிருக்கு உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்தில் உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றிருக்குது இதில் மார்க் ஷெல்பி மார்க் ஷெல்பி அப்படிங்கிற ஒரு வீரர் சாம்பியன் பட்டம் வென்றுக்கிறாங்க இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இவரும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான் ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிச்சு நம்மளோட ரிவிஷன் பண்ணிடலாம் தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட மு அப்பாவு பதவியேற்றுக் கொண்டார் துணைத் தலைவராக கு பிச்சாண்டியும் பதவியேற்றுக் கொண்டார் மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஏசிசி வகை பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக பதினெட்டாயிரத்தி நூறு கோடி மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழக உளவுத்துறை ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவா அடுத்து தமிழக உளவுத்துறை டிஐஜியாக அம்மாளும் நியமிக்கப்பட்டுள்ளனர் சீனா யாஹோன் என்ற செயற்கைக்கோளை ஷாங்ஷெய் டூ சி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளது மகாராஷ்டிரா மிஷன் ஆக்சிஜன் என்னும் திட்டத்தை மகாராஷ்டிரா தொடங்கியுள்ளது இதற்காக இருநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது உகாண்டாவின் புதிய அதிபராக யோவேரி முஷவேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சகுந்தலா ஹரக் வழங்கப்பட்டது இவர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர் கமி ரீட்டா ஷெர்பா இருபத்தி ஐந்தாவது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி புதிய உலக சாதனை படைத்துள்ளார் இவர் நேபாளத்தைச் சேர்ந்தவர் ஐசிசி ஏப்ரல் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது பாபர் ஆசம் என்ற பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த வீரருக்கு வழங்கப்பட்டது அதே மாதிரி சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது அலிசா ஹீலி என்ற ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த வீராங்கனைக்கு வழங்கப்பட்டது உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்றது அதில் மார்க் ஷெல்ஃபி சாம்பியன் பட்டம் வென்றார் ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு நன்றி